புதுச்சேரி பஸ் நிலையம் அருகே பட்டப்பகலில் ரவுடி ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோவிந்த சாலையைச் சேர்ந்தவர் பரத், இவர் மீது பெரிய கடை காவல் நிலையத்தில் ரவுடிகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். இவர் மீது கொலை, கொள்ளை முயற்சி உள்ளிட்ட அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சமீபத்தில் ஒரு வழக்கில் கைதாகி சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்த பரத் சமீப காலமாக ஆட்டோ ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே இன்று காலை புதுச்சேரி பஸ் நிலையம் அருகே ஆட்டோ ஸ்டாண்டு ஒட்டிய பகுதியில் வந்து அவர் நெருங்கிய நண்பர்களுடன் அவர் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு ஒரு ஆட்டோவில் வீச்சரிவால் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்த திடீரென இறங்கிய 7 பேர் கொண்ட கும்பல் பரத்தை கொலை செய்ய முயன்றது. அப்போது அக்கும்பலிடந்து தப்பிக்க பரத் வந்து ஓட்டம் பிடித்துள்ளார். அவரை வெட்டுவதற்கு பின்தொடர்ந்த நபர்கள் ஓட ஓட விரட்டி கும்பல் தலையில் சராமரியாக வெட்டியது. இதனால் அந்த இரத்த வெள்ளத்தில் அவர் பிணமாக சாய்ந்த நிலையில் அந்த பகுதியில் கலாபுரமாக காணப்பட்டது. உடனடியாக அந்த கும்பல் அங்கிருந்து தப்பித்து சென்றது. புதுச்சேரி புதிய பஸ் நிலையம் அருகே மக்கள் அதிக நடமாட்டம் உள்ள பகுதியில் பட்டப்பகலில் நடந்த துணிகர கொள்ளையால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கிழக்கு SP சுவாதி சிங் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணையில் மேற்கொண்டனர். மேலும் மோப்ப நாய்கள் வந்து வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியில் வந்து சோதனையில் இட்டது. அது சிறிது தூரம் ஓடி எந்த பகுதியில் சென்றார்கள் என்பது தெரியாமல் அது நிலை தரிமாறி நின்றது. பின்னர் அங்கு சிதறி கிடந்த ரவுடிகள் செருப்பு உள்ளிட்ட சில தடயங்களை சேகரித்த போலீசார் பரத் உடலை மீட்டு கதிர்காம அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக பரத் உறவினரிடம் விசாரணை நடத்திய உலையன்பேட்டை போலீசார் புகாரை பெற்று கொலை வழக்காக பதிவு செய்தனர். மேலும் குற்றவாளிகள் தொடர்பான நடத்திய முதல்கட்ட விசாரணையில் பரத்துக்கு கோவிந்தசாலை பகுதியைச் சேர்ந்த சிலருடன் முன்விரதம் இருந்ததும் ஏற்கனவே முதலையப்பட்டை பகுதியில் நடந்த கந்தா என்பவரது கொலை வழக்கில் தொடர்புடையவர் என்பதும் இந்த நிலையில் தற்போது எதிராளிகள் திட்டம் வகுத்து அவர் கொலை செய்யப்பட்டிருந்ததும் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து கொலையாளிகளை அடையாளம் காணவும் அவர்களை கைது செய்யும் 2 தனிப்படை அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டையில் போலீசார் வந்து இறங்கியுள்ளனர். மேலும் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முதற்கட்ட கோவிந்தசாலை பகுதியைச் சேர்ந்த 4 நபர்களை பிடித்து தனிப்படை போலீசார் வந்து ரகசிய இடத்தில் இருந்து கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணைக்கு அடிப்படையில் இவர் எதனால் கொலை செய்யப்பட்டார் என்பது தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.